ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் எக்கனாமி அண்ட் இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டத்தில் யூனிட் 31 நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டீல் வித் இன் த செகண்டரி மார்க்கெட். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் கேபிட்டல் மார்க்கெட், ப்ரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட். அதில் என்ன விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குட்டி. முதல்ல ஈக்குட்டி அப்படிங்கிறது ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய காமன் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் இல்லைனா ப்ரிஃபர்ட் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் அவங்களுக்கு அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் தான் என்னது ஈக்குட்டி அப்படின்னு பேர். இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப்னா ஈக்குட்டி ஷேர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஈக்குட்டி ஷேர். ஈக்குட்டி ஷேர் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு ஆர்டினரி ஷேர் மாதிரி தான். ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு ஷேர் வாங்கிட்டார் அப்படின்னா அவருக்கு அந்த கம்பெனியில் ஒரு கொஞ்சமாவது அவருக்கு ஓனர்ஷிப் உண்டு, அந்த உரிமை உண்டு. மெயினான விஷயம் ஈக்குட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ரைட்டு. தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். ஸோ அவருக்கு கண்டிப்பாக அந்த ஈக்குட்டி ஷேர் ஹோல்டருக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் உண்டு. ஸோ கம்பெனியில் எது நடந்தாலும் ப்ராஃபிட் வந்தாலுமே அவருக்கு என்ன கொடுப்பாங்க, அதில் டிவைடெண்ட் கொடுப்பாங்க. அந்த டிவைடெண்ட் வந்து அவருக்கு ஒவ்வொரு வருஷம் வர்ற ப்ராஃபிட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். அண்ட் தென் ஓட்டிங் ரைட்ஸும் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு, அதில் அந்த வருஷம் வந்து அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட்டே வரல அப்படின்னாலுமே அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த ரிஸ்க்லையும் அவங்க என்ன செய்வாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஈக்குட்டி ஷேர்ஸ். ரைட்ஸ் இஷ்யூ அண்ட் ரைட்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இதில் ஏற்கனவே ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, நம்ம கம்பெனியில் ஆல்ரெடி ஷேர்ஸ் வாங்கி ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சில ஷேர்ஸை வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸில் இஷ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் என்ன பேர்னா ரைட் இஷ்யூ அல்லது ரைட் ஷேர்ஸ் அப்படின்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஸ்டாக் வாங்க போகிறோம் அப்படின்னா 1:5 ரைட்ஸ் இஷ்யூ நாங்கள் தரோம் அப்படின்றவாங்க. தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ஒரு நியூ ஷேரை வந்து 5 ஷேர்ஸ், உங்கள் ஒவ்வொரு 5 ஷேருக்குமே நாங்கள் எவ்வளோ என்ன தரப்போகிறோம், ஒரு நியூ ஷேரை வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸஸில் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பர்டிகுலர் ரேஷியோ படி இத்தனை ஷேருக்கு இவ்வளோ தரோம் அப்படிங்கிறது சொல்கிறதுதாங்களா, அதுதான் இது வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸஸில் கிடைக்கக்கூடியது நமக்கு ரைட் ஷேர். போனஸ் ஷேர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சப்போஸ் அந்த கம்பெனியோடைய முந்தின வருஷம் ப்ராஃபிட்டு அவங்களுக்கு அந்த வருமானத்தை பார்த்து அவங்க எக்ஸ்ட்ராவாக அந்த ஷேர் ஹோல்டருக்கு ஃப்ரீயாகவே போனஸாகவே ஷேர் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் போனஸ் ஷேர். அதிலே நமக்கு மீனிங் இருக்குது. இதுக்கு ஃப்ரீ காஸ்ட்டு தான், காஸ்ட்டு கிடையாது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 10 ஷேர் வாங்குறவருக்கு ஒரு ஷேர் வந்து நாங்கள் ஃப்ரீயாக தரோம் அப்படின்னா, ஒரு 100 ஷேர் வைக்கிறவருக்கு 10 ஷேர் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா நமக்கு போனஸ் ஷேர் அப்படின்னு பேர். த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபர்டு ஸ்டாக்ஸ் அண்ட் தென் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். நமக்கு இதில் நேம்லேயே மீனிங் இருக்குது. ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா என்னது, முக்கியத்துவம் கொடுக்குறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதாவது நம்ம ஈக்குட்டி ஷேரில் பார்த்தோம் அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் உண்டு அப்படின்னு அர்த்தம், கரெக்டாக. அந்த கம்பெனி என்ன முடிவெடுத்தாலும் அப்போ என்ன பண்ணணும், ஈக்குட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்ட்டு அவங்க கண்டிப்பாக கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு எந்த விதமான ஓட்டிங் ரைட்ஸும் கிடையாது, ஓகேயா. அவங்களுக்கு ஃபிக்ஸட் டிவைடன் தான் கொடுப்பாங்க. தட் இஸ் ஆல்சோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதுவுமே என்னதுன்னா ஃபிக்ஸட் ரேட்டு தான். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, 8% நான் எவ்ரி இயர் உங்களுக்கு டிவைடன் தருவேன், இல்லைனா 10% எவ்ரி இயர் டிவைடன் தருவேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நமக்கு என்ன ப்ராஃபிட் வந்தாலும் வரலனாலும் இவங்க என்ன செய்யணும், இத்தனை பர்சன்டேஜ் என்ன பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த பர்சன்டேஜ் டிவைடன் கொடுக்கணும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேரில் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த ஷேர் ஹோல்டருக்கு தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டிவைடெண்டை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் யாருக்கு ஷேர் பண்ணி கொடுப்பாங்கன்னா ஈக்குட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து மெயினான விஷயம், இதுதான் ஃபிக்ஸட் டிவைடன். செகண்ட் ஒன், இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை பொறுத்தவரை எது முக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் ஒரு கம்பெனி வந்து லிக்விடேஷன் ஆகுது, தட் மீன்ஸ் அந்த கம்பெனியை வந்து வைண்டிங் அப் பண்ணுறாங்க, தட் மீன்ஸ் என்ன அர்த்தம், ஒரு கம்பெனி க்ளோஸ் ஆகுது. அப்போ நம்ம அந்த இன்வெஸ்டர் என்ன பண்ணணும், கேபிட்டலை திரும்ப கொடுக்கணும், ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல், தட் மீன்ஸ் கேபிட்டலை திரும்ப கொடுக்கணும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கேபிட்டலை யாருக்கு கொடுப்பாங்கன்னா கம்பெனி கிரெடிட்டர்ஸ், தட் மீன்ஸ் அவுட் சைட் கிரெடிட்டர்ஸுக்கு பே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாண்ட் ஹோல்டர், டிபஞ்சர்ஸ் இப்படி, தட் மீன்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மிச்சத்தை யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா ஈக்குட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு மீனிங் புரியுதா, இவங்களுக்கு எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா, நமக்கு இதில் தெரிய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், டிவைடன் ஃபிக்ஸ் அண்ட் டிவைடன் ஃபிக்ஸ் அண்ட் ரேட். அண்ட் தென் அந்த லிக்விடேஷன் கம்பெனி க்ளோஸ் ஆகும்போது அதுலேயுமே ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு தான் ஈக்குட்டி ஷேர் ஹோல்டர்ஸை விட ப்ரிஃபரன்ஸ் கிடைக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரீடிம்பிள் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இரீடிம்பிள் ப்ரிஃபரன்ஸ் கூட இருக்குது நமக்கு. ஸோ இதில் ரீடிம்பிள் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு பர்டிகுலர் டேட் இருக்கும், மெச்சூரிட்டி பீரியட், அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண முடியாது வந்து அதை எக்ஸீட் பண்ண முடியாது, அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸீடிங் இயர்ஸ் வந்து மினிமம் அவங்களுக்கு மேக்ஸிமமே எவ்வளோ தான், 20 இயர்ஸ் தான். அந்த 20 இயர்ஸுக்கு மேலே அந்த ப்ரிஃபரன்ஸை வந்து ரிடம்பிள் ப்ரிஃபரன்ஸை கொண்டு போக முடியாது, புரியுதா? ஸோ இதுதான் வந்து, ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு மட்டும் அவங்க என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ரிஃபர்டு ஸ்டாக் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னு பேர். அடுத்தது க்யூமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து என்னது அப்படின்னா, இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு அரியர்ஸாக பே பண்ண போகிறோம். அதாவது யாருக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு வருஷம் வந்து அவங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, இப்போ 2020 ஒரு கம்பெனிக்கு எந்த விதமான ப்ராஃபிட்டும் வரல, 2021 வரல, 2022 வரல, ஆனால் 2023 அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடுச்சு அப்படின்னா, அந்த கம்பெனி என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 3 இயர்ஸுக்கு உள்ள அந்த அரியர்ஸுக்குள்ளே அந்த டிவைடன் கொடுக்காமல் இருப்பாங்கள்ல, அந்த அரியர்ஸாக அவங்க பே பண்ணுவாங்க, புரியுதா? ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா க்யூமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னு பேர். ஸோ அவங்க டிவைடன் கொடுக்கறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த டேட்டுக்கு முன்னால் உள்ள அரியர்ஸை எல்லாம் பே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வருஷத்துக்கு உள்ள அரியரை கொடுப்பாங்க. ஸோ க்யூமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்படின்னாலே நமக்கு என்ன அர்த்தம்னா, யாருக்கு இந்த அரியர்ஸை கிளைம் பண்ண உரிமை இருக்கோ, யாருக்கு அரியர்ஸை கிளைம் பண்ண ரைட்ஸ் இருக்கோ, அதுதான் யார் அப்படின்னா க்யூமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா க்யூமுலேட்டிவ் கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அதில் க்யூமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், அதாவது நமக்கு அரியர்ஸை வந்து அவங்க வாங்குவாங்க, அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அரியர்ஸையும் சேர்த்து வாங்கினா அவங்க தான் க்யூமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். கன்வெர்ட்டிபிள்னு ஒரு வேர்டு வந்திருக்கு, தட் மீன்ஸ் ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு அப்புறம், அதாவது பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் நம்ம அதை எதாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஈக்குட்டியாக அந்த ஷேரை கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் க்யூமுலேட்டிவ் கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளோட சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து 5 lakh நமக்கு வந்திருக்கு ஒரு கம்பெனிக்கு. அப்போ நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுப்பாங்க டிவிடெண்ட், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு 10% ஃபிக்ஸட் வச்சுருக்காங்கன்னா 10% ஃபிக்ஸட் டிவிடெண்டை பே பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா ஈக்குட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடெண்டை கொடுப்பாங்க. ஸோ ரெண்டு பேருக்கு கொடுத்தாச்சு, கொடுத்தது போகவும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ராஃபிட் இருக்குது, தட் மீன்ஸ் சர்ப்ளஸ் ப்ராஃபிட் நம்ம கையில் ஒரு 60,000 rupees இருக்குது. ஸோ அந்த 60,000 rupees யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தான். ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஒரு ப்ராஃபிட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதனால தான் அவங்களுக்கு என்ன பேர், பார்ட்டிசிபேட்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னு பேர். ஓகேயா? ஸோ அவங்களுக்கு அப்போ யூஸ்வலி டிவிடெண்டும் கிடச்சிரும், அடிஷ்னல் ப்ராஃபிட்டும் கிடச்சிரும். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, அது வந்து கேபிட்டல் மார்க்கெட்லேயும் ஒரு பார்ட் அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒன் செக்யூரிட்டி ரிசிப்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். செக்யூரிட்டி ரிசிப்ட்ஸை வந்து யார் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா செக்யூரிட்டி சேஷன் கம்பெனி அல்லது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்னு சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பேங்க்னு எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா அவங்ககிட்ட இருந்து என்பிஏ அல்லது பேட் டெப்ஸ் இருக்கும்ல அதை அப்படியே வாங்கிடுவாங்க. ஸோ எல்லா ரைட்ஸும் பேங்க்கிட்ட இருந்து இப்போ அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு போயிடும். இந்த அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா தன்ட்டிருந்து வாங்கின இந்த குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பையருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, தட் மீன்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், இன்சூரன்ஸ் கம்பெனி யாரானாலும் இருக்கலாம், அவங்களுக்கு இந்த செக்யூரிட்டி ரிசிப்ட்ஸை வந்து இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய இதை வந்து அக்யூசேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸாக இஷ்யூ பண்ணுவாங்க இந்த செக்யூரிட்டி ரிசிப்ட்ஸை. ஸோ நம்ம இதை பற்றி தனியாக செக்யூரிட்டி சேஷன் அப்படிங்கிறதுல விளக்கமாகவே ஒரு வீடியோ பார்த்துருக்கோம், அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு பேர் தான் செக்யூரிட்டி ரிசிப்ட்ஸ் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறதுலே நமக்கு இருக்குது, யார் இது இஷ்யூ பண்ண போகிறாங்க, கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் யாருனாலுமே இஷ்யூ பண்ணலாம். இது வந்து ஒரு கிரெடிட் ரிஸ்க் ஃப்ரீ. ஏன் அதுக்கு அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் செக்யூரிட்டியை வாங்கக்கூடிய மக்களுக்கு அது வந்து ரொம்ப சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு. கண்டிப்பாக நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் சரி, நம்மளோட பிரின்சிபலும் சரி, கண்டிப்பாக அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிரும், எந்த விதமான ரிஸ்க்கும் கிடையாது, பயப்பட வேணாம். அட் த சேம் டைம் இது எதுக்காக அவங்க கொடுக்குறாங்க, அவசரமாக அவங்களுக்கு இப்போ ஏதோ சம் ஆப்ரேஷன் ஃபங்க்ஷனுக்காகவோ இல்லைன்னா ஏதோ ரன் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னால மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த செக்யூரிட்டிஸை இஷ்யூ பண்ண போகிறாங்க. பப்ளிக் அதை வாங்கிட்டு அதுக்கு தகுந்த அமௌண்ட்டை அவங்க பே பண்ண போகிறாங்க. பர்டிகுலர் பீரியட் வரை அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க கவர்மெண்ட் அந்த செக்யூரிட்டிஸை வாங்குறவங்களுக்கு. ஆஃபர்லி பேசிஸில் வருஷத்துக்கு 2 தடவை அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போகும். பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் அவங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்து அந்த இதை வாங்கியிருந்தாங்களோ அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டும் மக்களுக்கு திரும்ப கொடுத்துருவாங்க. ஸோ இதை யார் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. யாருக்கு யாரோட சார்பாக இதை இஷ்யூ பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக இதை வந்து ஆர்பிஐ வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இந்த இதில் நம்ம மெச்சூரிட்டி டேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நான் குறைவான பீரியட் இருக்கிற மாதிரி வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லெஸ் தென் 1 இயர் அது வந்து ஷார்ட்
ஷார்ட் டேட்டட். லாங் டேட்டட்னா 40 வருஷம் அப் டு 40 இயர்ஸ் வரை மெச்சூரிட்டி ஆகக்கூடிய கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸும் இருக்குது. இந்த கவர்மெண்ட் இஷ்யூஸை பொறுத்தவரை நமக்கு ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ் அண்ட் தென் செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே இஷ்யூ பண்ணுறாங்க. இது வந்து கேபிட்டல் ரேஸ் பண்ணுறதுக்காக பப்ளிக்கு கொடுக்கக்கூடியது, எந்த விதமான ரிஸ்க்கும் கிடையாது. த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டிபென்ச்சர்ஸ். டிபென்ச்சர்ஸும் பாண்டு தான், இதை வந்து கம்பெனி இஷ்யூ பண்ணுறாங்க. இவங்க இதை என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் வருஷத்துக்கு 2 தடவை ஆஃபரில் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க வாங்கக்கூடிய மக்களுக்கு. அண்ட் தென் பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் எவ்வளோ மெச்சூரிட்டி டேட் அதுக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் வாங்கியிருந்தாங்களோ அதை வந்து அவங்க என்ன பண்ணணும் அசல் தொகையை வந்து திரும்ப கொடுத்துடணும் அந்த மக்களுக்கு. ஸோ தென் டிபென்ச்சர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை வந்து ஒரு செக்யூரி அதாவது அந்த ஒரு எந்த கம்பெனி ஒரு டிபென்ச்சர் ஹோல்டர் மீன்ஸ் யார் அந்த டிபென்ச்சரை வாங்குறவங்க கரெக்டாக. இதில் வந்து நமக்கு ஷேர் டிபென்ச்சர்ஸ் ரெண்டும் நமக்கு பார்த்தோம். ஷேர் அப்படிங்கிறது என்ன பார்த்துருந்தோன்னா அவங்க வந்து அதில் ஷேருங்கும் போது அவங்களுக்கு அதில் அந்த கம்பெனியில் ஒரு ஓனர்ஷிப் இருக்கும், பட் டிபென்ச்சர்ஸுக்கு அந்த மாதிரி ஓனர்ஷிப் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால தான் சில கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க ஷேர்ஸும் இஷ்யூ பண்ணாலும் டிபென்ச்சர்ஸையும் இஷ்யூ பண்ணுறாங்க, எந்தவித பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு. அந்த ஷேர் ஹோல்டர்னால் எல்லா ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது, எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கும், இதில் அந்த விதமான ரிஸ்க் இல்லைங்கிறனால கம்பெனி இந்த டிபென்ச்சர்ஸையும் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அந்த டிபென்ச்சர் ஹோல்டர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டிபென்ச்சரை வாங்கிட்டார்ல அவர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க அந்த டிபென்ச்சரை எந்த கம்பெனி இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்க கரெக்டாக அந்த பேமெண்ட்டை திரும்ப அசல் தொகையை அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்காக இதை வந்து என்ன பண்ணலாம் ஒரு செக்யூரிட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இந்த செக்யூரிட்டி ஹோல்டர் டிபென்ச்சர் ஹோல்டர் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு தென் ஒரு இதை வந்து இந்த அசட்ஸோட சார்ஜ் வந்து யார் இஷ்யூவர் கம்பெனியோட சார்ஜஸ் சார்ஜ் ஆஃப் த அசட்ஸை வந்து யார் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டிபென்ச்சர் ட்ரஸ்டி தான் வந்து என்ன பண்ணுறாரு கிரியேட் பண்ணுறாரு. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து இந்த ஸ்டாம்ப் டியூட்டி வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனி இஷ்யூ பண்ணுதோ அதோட ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்டேட் ஸ்டாம்ப் ஆக்ட் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நமக்கு அட்ராக்ட் ஆகும். அண்ட் தென் இந்த டிபென்ச்சர்ஸை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ரேட் பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபரபிள் பண்ணிக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டு. பாண்டுங்கிறது ஆக்சுவலாக தெரியும் நமக்கு வந்து ஒரு ரிட்டன் அக்ரிமெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம் கரெக்டாக. ஸோ இது வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கோமோ அதுக்கான ஒரு எவிடென்சிங் நெகோசியபிள் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது தான் பாண்டு. இது வந்து நார்மலாகவே வந்து ஒரு அன்செக்யூர்டு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லணும். டிபென்ச்சர்ஸை நம்ம பார்த்துருந்தோம், இது வந்து செக்யூர்டு அண்ட் செக்யூர்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு பார்த்துருந்தோம், பட் இது வந்து ஒரு அன்செக்யூர்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ இதை யார் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா கம்பெனியோ முனிசிபாலிட்டியோ அல்லது கவர்மெண்ட் ஏஜென்சியோ யாருனாலுமே தங்களுக்கு கேஷ் வேணும், தங்களோட கேபிட்டல் ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணலாம் பாண்டை வந்து பப்ளிக் இஷ்யூ பண்ணலாம். ஸோ பப்ளிக் அதை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணலாம் இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் அதில் மணியை கொடுக்கலாம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க இந்த யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் லெண்டர், ஏன்னா அவங்க தானே கடன் கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ அந்த கடன் வாங்குறவர் அது தட் மீன்ஸ் அந்த இஷ்யூவர் என்ன பண்ணிக்கிறார் அந்த பணத்தை வாங்கிட்டு மக்களுக்கு என்ன பண்ண போகிறார் அப்படின்னா அதே மாதிரி தான் வருஷத்துக்கு 2 தடவை டைப்பிக்கலி அவங்களுக்கு அதுதான் செமி ஆனுவலில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. பர்டிகுலர் மெச்சூரிட்டி பீரியடுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணணும் அந்த எவ்வளோ தொகை கொடுத்து அந்த பாண்டை வாங்கினாங்களோ அந்த தொகையை இன்வெஸ்டருக்கு அவங்க என்ன பண்ணணும் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த இதை வந்து கவர்மெண்ட் ஏஜென்சி பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறதா இருந்தால் அவங்களுக்கு எந்த விதமான ஸ்டாம்ப் டியூட்டியும் கிடையாது. ஸோ இதையும் ட்ரேட் பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபரபிள் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன டைப்ஸ் பாண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கூப்பன் பாண்ட்ஸ், இது வந்து ஒரு நார்மல் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இஷ்யூவர் வந்து அதாவது யார் அந்த பாண்டை இஷ்யூ பண்ணுறாரோ அவர் வந்து ஃபஸ்ட்டே ப்ரீ டிட்டர்மைன்ட் ரேட்டில் வந்து ஒரு கூப்பன் ரேட் மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நார்மலாக என்ன செய்வாங்க நம்ம பார்த்த மாதிரி தான் வருஷத்துக்கு 2 தடவை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கொடுப்பாங்க. ஓகே. ஸோ அந்த மெச்சூரிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பீரியடுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணணும் அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை பே பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து எப்படி வந்து அந்த ஃபேஸ் வேல்யூ அந்த ஃபிக்ஸ்டு டு த ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூனா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஒரு யார் அந்த பாண்டை இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு அந்த பாண்டு மெச்சூரிட்டி ஆகும்போது இவ்வளோ அமௌண்ட் தரேன், ரீச்சஸ் ஆகும்போது மெச்சூரிட்டி ரீச்சஸ் ஆகும்போது எவ்வளோ அமௌண்ட் அவங்க பே பண்ணுறாங்களோ அந்த இஷ்யூவர் அதுக்கு பேர் தான் என்ன பேர்னா ஃபேஸ் வேல்யூ. அண்ட் தென் இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ட்ரேட் பண்ணிக்கலாம், அந்த மார்க்கெட் ரேட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து ட்ரேடட் பண்ணிக்கலாம் அட் டு மில்டு டு மெச்சூரிட்டி. தட் மீன்ஸ் அந்த இல்டு டு மெச்சூரிட்டி வரை அவங்க இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்டு டு மெச்சூரிட்டின்னா என்ன அர்த்தம், அந்த மெச்சூரிட்டி டோட்டல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதாவது ஒரு பாண்டு வந்து டோட்டல் ரிட்டர்ன் எவ்வளோ கிடைக்குது அந்த பாண்டிலிருந்து, அதாவது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்குது அட் த சேம் டைம் அவங்க மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த பிரின்சிபல் கரெக்டாக. ஸோ அப்போ
பிரின்சிபல் ப்ளஸ் அவங்க பெறக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து கிடைக்கக்கூடிய இந்த டோட்டல் ஏர்னிங்ஸ் தான் என்னது ஈல்டு டு மெச்சூரிட்டி. த நெக்ஸ்ட் ஒன் ஜீரோ கூப்பன் பாண்ட். இந்த ஜீரோ கூப்பன் பாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் அவங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. இந்த பாண்டை வாங்குறவங்களுக்கு நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறதில்ல. அப்போ நம்ம இதில் என்ன லாபம் கிடைக்கும், இன்வெஸ்டருக்கு இதில் என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டே அந்த பாண்டை வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த பாண்டையே இஷ்யூ பண்ணுவாங்க, இன்வெஸ்டருக்கு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஷேரோட விலை வந்து 500 ரூபாய் இருக்குது அப்படின்னா, இவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த பாண்டோட விலை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு பாண்டோட 100 ரூபீஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. அதே ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் தான். அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து அந்த ரீபே பண்ணும்போது, அதாவது மெச்சூரிட்டி டைமில் ரீபே பண்ணக்கூடிய அந்த ஃபேஸ் வேல்யூவை அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த ரீபெய்ட், அந்த டிஸ்கவுண்ட் அண்ட் தென் ரீபெய்ட், அந்த இது வந்து அவங்களுக்கு அந்த ஃபேஸ் வேல்யூ என்ன, அவங்க மெச்சூரிட்டி ஆகும்போது எவ்வளோ வேல்யூ வருதோ அதிலிருந்து மைனஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ ஜீரோ கூப்பன் மான்னா அவங்களுக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்காது. அவங்க வந்து அந்த இஷ்யூ ப்ரைஸ், அந்த இஷ்யூ வாங்க கொடுக்கும்போது உள்ள ப்ரைஸ் அண்ட் தென் அந்த ரிடம்ஷன் ப்ரைஸ்னால் அந்த மெச்சூரிட்டி ஆகும்போது உள்ள ப்ரைஸ், ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை அவங்க 5000 ரூபீஸுக்கு ஒரு இதை இஷ்யூ பண்ணி அந்த பாண்டை வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அவங்க க்ளோஸ் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து 20,000 இருக்குது அப்படின்னா, 20,000 மைனஸ் 5,000 15,000 அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து இப்போ ஜீரோ கூப்பன் பாண்டை வந்து பொறுத்தவரை, நீங்கள் மெச்சூரிட்டி முடிகிற வரை அந்த பாண்டை நம்ம கையிலேயே வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. ஸோ இதில் வந்து இந்த பையர் வந்து அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த பாண்டை வாங்குறவருக்கு அப்போ எத்தனை தடவை தான் பேமெண்ட் கிடைக்குது, இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறது இல்லை, நம்ம என்ன தான் கொடுக்க போகிறோம், லாஸ்ட்டு மெச்சூரிட்டி டைமில் ஒரே ஒரு அமௌண்ட்டு தான் அவருக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ஒன்லி ஒன் பேமெண்ட் தானே அவர் வாங்குறாரு, அதுக்கு பேர் புல்லட் பேமெண்ட் அப்படின்னு பேர். ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் பட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் மற்ற ப்ரைஸ்லாம் அவருக்கு இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஜீரோ கூப்பன் பாண்ட். கன்வெர்ட்டிபிள் பாண்ட் அப்படிங்கும்போது நமக்கு அதிலேயே இருக்குது கன்வெர்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த பாண்டை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம், ஒரு ஃபிக்ஸ்டு கன்வர்ஷன் ப்ரைஸில் ஒரு ஈக்குவிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா, கன்வெர்ட்டிபிள் பாண்ட் அப்படின்னு பேர். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் பேப்பர். இந்த கமர்ஷியல் பேப்பர் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதோட பீரியட் பார்த்தீங்கன்னா மினிமம் 7 டேஸில் மெச்சூரிட்டி ஆயிரும், அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் ஆஃப் 1 இயர் தான் அதோட மெச்சூரிட்டி பீரியட். ஸோ அதனால் இது ஒரு ஷார்ட் டேர்ம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் இது வந்து ஒரு இதுக்கு வந்து செக்யூரிட்டியாக இதை யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் இது ஒரு செக்யூர்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. இதை ஒரு ஷார்ட் டேர்ம் அன்செக்யூர்டு ப்ராமிசரி நோட் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை யார் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா கார்பரேட்ஸ், அதுவும் கார்பரேட்ஸ் எல்லா கார்பரேட்டையும் இஷ்யூ பண்ண முடியாது. ஹை கிரெடிட் ரேட்டிங் இருக்கணும், மினிமம் பார்த்தீங்கன்னா A3 அந்த ரேட்டிங் இருந்தால் அவங்க மட்டும்தான், அந்த கார்பரேட் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ண முடியும் அவங்களுடைய ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷனுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனிக்கு சேலரி கொடுக்கணும் இல்லைனா வேறு ஏதாவது ஷார்ட் டேர்ம் ஆப்ளிகேஷன் ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷனுக்காக அவங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த கமர்ஷியல் பேப்பரை வந்து நம்ம இஷ்யூ பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதில் என்ன லாபம் அப்படின்னா, ஃபேஸ் வேல்யூவிலேருந்து அவங்க விற்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டிஸ்கவுண்ட் ஃப்ரம் ஃபேஸ் வேல்யூவிலேருந்து தான் அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து வாங்குறவங்களுக்கு ஒரு லாபம். அட் த சேம் டைம் இது பாண்ட்ஸை விட ஒரு ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகேயா. ஸோ இதுதான் வந்து கமர்ஷியல் பேப்பர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஷரி பில் அல்லது டி பில்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுவுமே ஒரு ஷார்ட் டேர்ம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். இதை யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களுக்காக நம்ம ரிசர்வ் பேங்க் RBI மூலமாக இது வந்து என்ன பண்ணும், சோல்வ் பண்ணப்படும். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் மீன்ஸ் 91 டே, 182 டே, 364 டேஸ், இந்த 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட டைம் மெச்சூரிட்டி பீரியட் இருக்கும். இதுவுமே வந்து என்னதுன்னா ஒரு ஜீரோ கூப்பன் செக்யூரிட்டிஸ் அப்படின்னே சொல்லலாம். அப்படின்னா என்ன இருக்கும், எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டும் கிடையாது. நம்ம ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸில் பார்த்த மாதிரி அவங்களுக்கு விற்கும் போதே ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. அண்ட் தென் அவங்க ரிடம்ஷன், அதாவது அது க்ளோஸ் பண்ணும்போது அந்த பார் வேல்யூ மெச்சூரிட்டி பீரியட்ல என்ன இருக்கோ அதுக்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து டி பில்ஸ். இதுவுமே வந்து அவங்களோட கேஷ் இம்மிடியேட்டாக ஒரு ஷார்ட் டேர்ம் கேஷ் அப்ளிகேஷன் தேவைப்படுது அவங்களுக்கு, எதுவும் தேவைப்படும் போது இந்த டி பில்ஸை வந்து அவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணிக்கலாம், இஷ்யூ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா நம்ம இது ஒவ்வொன்றுமே கமர்ஷியல் பேப்பர்னா என்ன, பாண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள், இன்னும் உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் செகண்டரி மார்க்கெட்டில் யூஸ் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்ததை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.